Hi friends, எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வருமான வரியை சட்ட ரீதியாக எப்படி வந்து சேமிப்பது, வருமான வரியை எப்படி வந்து கணக்கிடுவது அப்படினு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நீங்க கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ஐந்து முக்கியமான தகவல்களை வந்து நான் சொல்லிருக்கேன். முதல் தகவல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வருமான வரியை எப்படி வந்து கணக்கிடுவது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? சம்பளம் மற்றும் வங்கி டெபாசிட் மூலமான வட்டி வீட்டு வாடகை போல நீங்கள் வந்து வருமானம் ஈட்டும் வழிகளை வந்து முதல்ல பட்டியலிட வேண்டும் அப்படி சொல்லிருக்காங்க. இதல பாத்தீங்கன்னா சம்பள வருமானம் என்பது அடிப்படையான சம்பளம். அகவிலைப்படி, கமிஷன், போனஸ், வீட்டு வாடகைப்படி இது எல்லாமே வந்து இதல அடக்கம் அப்படி சொல்லிருக்காங்க. இதல பாத்தீங்கன்னா தீபாவளி போனஸ், ஆண்டு போனஸ் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா தனி நபருக்கான வருமான வரி வரம்பு என்ன அப்படி சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆண்டுக்கு 2,50,000 ரூபாய் வரையிலான வருமானத்துக்கு வரி கிடையாது அப்படினு சொல்லிருக்காங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா 2,50,000 முதல் 5,00,000 ரூபாய் வரையிலான வருமானத்துக்கு வரி வந்து 5% அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா 5,00,000 முதல் 10,00,000 ரூபாய் வரையிலான வருமானத்துக்கு 20% வரி இருக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 10,00,000 ரூபாய்க்கு மேலான வருமானத்திற்கு 30% வரி இருக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்த தகவல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார்ம் 26 AS படிவத்தை வந்து எப்படி வந்து பார்ப்பது அப்படினு சொல்லி பார்க்கலாம். வருமான வரி துறையின் இ ஃபைலிங் இணைய தளத்துல போனீங்கன்னா மை அக்கவுண்ட் ஆப்ஷனுக்கு கீழே வியூ ஃபார்ம் 26 AS ஆப்ஷனை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய 26 AS படிவத்தை வந்து நீங்க பார்க்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்த தகவல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வருமான வரி கணக்கை ஆன்லைன்ல டவுன்லோட் செய்வது எப்படி அப்படினு சொல்லி பார்க்கலாம். வருமான வரி துறையின் இ ஃபைலிங் இணையதளத்துல போனீங்கன்னா வியூ ரிட்டர்ன்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் அப்படின ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி கணக்குகளை வந்து பார்க்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. தேவைப்பட்டால் அதை வந்து டவுன்லோடும் செஞ்சுக்கலாம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமான வரியை சேமிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிபிஎஃப், தேசிய சேமிப்பு சான்றிதழ், தேசிய பென்ஷன் திட்டம், இஎல்எல்எஸ் திட்டங்கள், வரி சேமிப்பு வைப்பு தொகை திட்டங்கள் இது எல்லாத்திலுமே வந்து முதலீடு செய்து சட்ட ரீதியாகவே வருமான வரியை வந்து சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.